கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உங்களை யூடியூபிலாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்களாக. உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 6:6 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அங்கே தம்முடைய சீஷரோடும் வசனத்தை கேட்க வந்த ஜனங்களோடும் அவர் பேசின போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே சொல்லுகிறார். ஜபத்தை குறித்து சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இங்கே ஜபம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், நீ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. முதலாவது செய்ய வேண்டியதான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. தனித்து காணப்படுகிற ஒரு அனுபவம், தேவனோடு பேசுவதற்கு முதலாவது யாதொரு இடையூறு இல்லாதபடி, வேறு யாரோடும் இணைந்து கொள்ளாதபடி, தேவனோடு பேசுவதற்கு தனிமை முதலாவது தேவையாயிருக்கிறது. ரெண்டாவது, அந்த வீட்டை பூட்டி கொள்ள வேண்டும், வேறொருவருடைய இடையூறு இல்லாதபடிக்கு காணப்பட வேண்டும். அடுத்து சொல்கிறார், அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய், ஜபம் பண்ணு என்று சொல். நம்முடைய தேவன் நம்முடைய பிதாவாய் காணப்படுகிறவர், நம்முடைய தகப்பன். அந்த உரிமையோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர் நம்முடைய பிதாவானால் நாம் கேட்பற எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். அந்த ரங்கத்திலே இருக்கிற நம்முடைய பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதா உலக மாம்சமான தகப்பன்மார் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். அதை பார்க்கிலும் அதிகமான நன்மையான ஈவுகளை அவர் கொடுக்க வல்லவர். நம்முடைய உலகத்தின் பெற்றோருக்கு நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை அல்லது கேட்கிற காரியத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் அதிகமாய் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அப்போ நம்முடைய பிதா ஒருவர் உண்டு, அவரை தான் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அவரை நோக்கி ஜெபிப்போமானால் நிச்சயம் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். எப்படி? நம் அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், அவரோ வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. வெளியரங்கமாய் கொடுக்கிறவர், யாவரும் காணும்படிக்கு அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அருமையான
தானியேல் ஒவ்வொரு நாளும் தான் மேல் வீட்டிலே எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகள் திறந்திருக்க அவன் மேல் வீட்டில் போய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த ஜெபத்தின் பலன் வெளியரங்கமாய் யாவரும் காணும்படிக்கு இருந்தது. அவனை சிங்க கெபிக்குள்ளே போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்னு சொன்னார். ராஜா விடியற்காலை இருட்டோடே எழுந்து போய் தானியலை பார்த்து கேட்டான், தானியலே இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே, சிங்கங்களுடைய சேதப்படுத்தாதபடிக்கு நீ பத்திரமா இருக்கிறாயா என்று கேட்டான். தானியலுடைய பதில், ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொன்னான். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு என்பது நன்றாய் அறிந்தவள். அருமையான அன்னால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து போய் ஜெபித்தால் அவன் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆசாரியனாய் ஏலி அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் அவளுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுத்தார். அவள் சொல்லும்போது சொல்கிறார், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டு இதை அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்கிறார். அப்போ அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அவர் ஜபத்தை கேளாதவர் அல்ல, தம்முடைய செவியை அடைக்கிறவரும் அல்ல. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, துன்மார்க்கனுடைய ஜபம் அருவறுப்பானது. ஆனால் தேவனுடைய பிள்ளையின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது, எத்தன்மை உள்ள ஜபமாயிருக்கிறது, எதற்காக நாம் ஜபிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனோடு பேசுவதற்கு முன்பாக, ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் போய் ஜெபத்தில் அளப்பாதபடிக்கு குறிப்பிட்ட காரியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயம் பதில் உண்டு என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து போய் ரப்சாக்கே கொடுத்து அனுப்பினதானே அந்த சுருளை அவன் திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரு, நீர் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வெளியரங்கமாய் அவனுக்கு பதில் கொடுத்தார். தீர்க்கதரிசி ஆகிய ஏசையாவின் மூலமாய் ராஜாவே எசேக்கியாவே கேளும், அவன் இந்த தேசத்திற்குள் வருவதும் இல்லை, இதற்கு கொத்தளம் நேராய் கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் வந்த வழியே திரும்பி போவான் என்று சொல்லி கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுத்தார். இந்த காலை வழியிலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமா, பிரச்சனையா, சோதனைகளா, வேதனையோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா, அல்லது நீண்ட நாட்களாய் ஜெபித்து இன்னும் கேட்கவில்லை, அதற்கு பதில் வரவில்லை என்று சொல்கிறீர்களா? தேவன் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு நாள் உங்களுடைய ஜபத்தை அவர் அல்ல தட்டுவதில்லை, அவர் நிச்சயமாய் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பது உண்மையான காரியம். அவரை நோக்கி பாருங்கள், விடாபிடியாய் ஜெபியுங்கள், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, தர்மியானது விதவையை குறித்து லூக்கா 18 வாசிக்கிறோம், அவள் அடிக்கடியாய் போய் அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுகிறது இவ்விதமாய், அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் கர்த்தர் நியாயம் செய்கிறவர், பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் அவரை நோக்கி பாருங்கள்,
அவரால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆகையால் நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசி கதவை பூட்டு அந்த ரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அவரையே நோக்கிப்பார். எவ்வளவு கடினமான காரியங்களாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களிலே சரியாய் செய்கிறவராய் காணப்படுகிறவர். ஆகின உனக்கும் செய்வார், உன் குடும்பத்திற்கு செய்வார், உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவார், உன் கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாகவே பலன் உண்டு. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.